அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம வந்து பழமொழிகள் வீடியோஸ், அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த பழமொழிகள் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதையும் தாண்டி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு புது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், ஏன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணணும்ல, அதுக்காகத்தான். அதாவது மறந்து போனவங்களுக்காக இது ஒரு திரும்ப அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற வகையிலையும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குற வகையிலையும் தான் இந்த பதிவுகளை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல வந்து பார்க்கக்கூடிய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, அறிவியல் ஆன்மீகம் சார்ந்து தான் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக. நம்ம வந்து அதெல்லாம் வந்து மறந்துருப்போம், சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்னும் வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஒரு கூடுதலாக மற்றவங்களுக்கு ஒரு சொல்லித்தர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இரவில் செய்யக்கூடாத விஷயங்கள், அதாவது இரவில்னா அப்போ எந்த மாதிரி டைம்ல அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? இப்போ பகல் பொழுது முடிந்து, அதாவது மாலை நேரத்துல கருக்கல்னு சொல்லுவாங்க, இந்த கருக்க நேரத்துல வந்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க, நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கருக்கல்ல விளக்கு வைத்ததுக்கு அப்புறமா விளக்கேற்றுவோம் இல்லையா, ஒரு 6 மணிக்கு மேல. அப்போ இந்த மாதிரி நேரத்துக்கு அப்புறமா இருட்டிடுவோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது சாப்பிடக்கூடாது, விளக்கு வச்சதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, கருக்கல்ல சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அது வந்து இரணியனை வந்து வதம் பண்ண நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகவும் அதை சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம், அதாவது நைட்ல வந்து என்ன செய்யணும், தரையெல்லாம் வந்து துடைக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த தரை வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வந்து நம்ம தொடச்சு விட்டுட்டு போயிடுவோம். சின்ன குழந்தைங்களோ இல்லை வயசான பெரியவங்களோ அந்த வீட்டில் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து காயாம இருக்கும், அவங்க பார்த்துட்டு என்ன செய்யணும், டக்குன்னு எதேச்சிய வலிக்கி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இரவில் வந்து வீடு துடைக்க கூடாது. அதே மாதிரி இரவில் வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வந்து தூங்காத அப்படிம்பாங்க சிலர். அந்த டைம்ல தான் போய் தூங்க போவாங்க. ஸோ அந்த நேரமும் வந்து தூங்கக்கூடாது. ஏன்னா வந்து தெய்வம் உள்ள வரக்கூடிய அந்த டைம்ல வந்து நாம வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்ட நேரத்துல நம்ம தூங்குவோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ அதுவும் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம்தான். அடுத்து நகம் கட் பண்ணக்கூடாது. நைட்டு வந்து சிலர் வந்து இந்த நைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த நெயில்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறோம், நகத்தில் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. அது வந்து ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது, ஆனால் அது வந்து பகலில் செய்யணும். நைட்டு செய்யும்போது நம்ம வாட்டில் அந்த நகை வந்து நம்ம கட் பண்ணும்போது நாலா பக்கம் அது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது சாப்பாட்டில் கூட ஏதாவது விழுந்துடலாம், இல்லை கீழே இருக்கும், காலில் குத்திடும், இல்லை குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த சேஃப்டியை மெயின் பண்ணி தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது. குப்பையை வெளியில் கொட்டணும்னா செல்வம் வந்து வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வம் வெளியில் போயிடும்னா தங்கம், வெள்ளி, மற்றபடி இந்த விலையுயர்ந்த, அதே மாதிரி விலையுயர்ந்த அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லை, ஏதாவது முக்கியமான ஒரு பேப்பர்ஸ் கூட, நமக்கு தேவையான ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக கொண்டு போய் குப்பையை கொட்டுற இதில் வந்து நம்ம அதை அள்ளி போட்டு கொண்டு போயிட்டோம்னா திரும்ப நம்ம அதை தேடி தேடியே நம்ம எங்கே போட்டோம் எங்கே போட்டோம்னு அது வர தேடுற மாதிரி இருக்கும். அது இரவு நேரத்துலன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ இதுவே ஒரு பகல்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்ணில் படும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதனால என்னது, செல்வம் வெளியில் போயிடும் சொல்லி அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த லைட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இரவு நேரத்தில் தலை வாரக்கூடாது. சிலர் அந்நேரம் தலை வாரிக்கிட்டே இருப்போம். அந்த முடியும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேனுக்கு கீழே நின்று வாருவோம், எல்லா பக்கமும் வந்து முடி அந்த அங்கங்கே பறந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு இடத்துல இருக்காது. அப்போ அதுவும் வந்து சாப்பாட்லேயோ இல்லை நம்ம, அதாவது உணவு, மெயினாக உணவு தான், உணவுலையோ இல்லை வந்து அது பாட்டில் அங்கங்கே இருக்கும்போது அது வீட்டுக்குள்ளே பறந்துகிட்டு இருக்கிறது அது ஒரு மாதிரி இருக்கும். மெயினாக வந்து சாப்பாட்டில் விழுந்துச்சுன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதுவும் வந்து கஷ்டம் தானே. அப்போ அதனாலேயே நமக்கு
ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுதுல்ல, ஸோ அதனாலையும் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது, இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட்டில் இருக்கோம், நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், ஸோ நாங்கள் வந்து எப்போ தூங்குற நேரத்தில் நாங்கள் முழிச்சிட்ருக்க நேரத்தில் தூங்குறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்க தான் செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி முன்னாடி முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இது ஜென்ரலாக சொன்னது, முன்னோர்கள் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி மின்சார வசதியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள்லாம் அப்போ கிடையாது இல்லையா. அப்போ அந்த மண்ணெண்ணெய் லைட்டு இல்லைன்னா அரிக்கு லைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த விளக்கேத்தி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இதை பண்ணும்போது, இப்போ குறிப்பாக நம்ம வந்து நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை வெட்டுறது அந்த தெரிச்சு விழுந்து அந்த உணவில் விழுறது, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய அந்த நெயில் கட்டர்லாம் அப்போ கிடையாது. அவங்க வந்து நம்ம அந்த பிளேடு வச்சோ, நான் சின்ன குழந்தையிலேயே இந்த பிளேடு வச்செல்லாம் கட் பண்ணி விடுவாங்க. அப்போ அந்த பிளேடு வச்சோ இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த கத்தி வச்சோ நம்ம கட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டா கூட அங்கிருந்து அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னைக்கு வந்து ஒரு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கோ ஏதோ ஒன்று இருக்கு, அந்த மாதிரி வசதி அப்போ இல்லையே. அப்போ அதனால ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குப்பை கொட்டுறதும் இந்த ஒரு அவேர்னஸ் தான். ஸோ தேவையில்லாத பொருள், நமக்கு தேவையான பொருட்கள் வெளியில் போயிடக்கூடாது. நம்ம தேவையில்லைன்னு கொட்டும்போது நமக்கு தேவையானது அதோட சேர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அதே மாதிரி அந்த இன்னொன்று என்னென்னா, அந்த துணி தைப்பாங்க, நைட்டு நேரத்தில் துணியும் தைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பகல்லையே வந்து ஊசியை நம்ம கையில் குத்திக்கிறோம், அப்போ நைட்டு தைக்கும் போது என்ன ஆகும், அதுவும் அந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு பொருள் வந்து கையில் பட்டு அதை குத்தி அதனால் ஏதாவது இரத்த காயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான். இதையும் தாண்டி என்ன அப்படின்னா, அந்த சில விஷயங்கள் அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நகை கட் பண்ணுறதோ இல்லை முடி இது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்திடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காக அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவும் நம்ம வந்து அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த இப்போவும் அதாவது என்னது, கரண்ட் இல்லாத நேரத்தில் மட்டும் இல்லை, கரண்ட் இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் அதனால வந்து சில ஆபத்துகள் இருக்க தானே செய்யுது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ சொன்னாங்க, இப்போ நாங்கள் வந்து கரண்ட் இருக்க தானே செய்யுது, நம்ம வந்து ஏன்னா இப்போ பரபரப்பான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கோம், அதனால எதையும் பொறுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பக்குவம் கிடையாது. அதனால முடிந்த வரைக்கும் உங்களால் முடியலை அப்படின்னா, சரி இப்படி தான் இருக்குது சூழ்நிலை அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக நம்ம பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுவோமே, நல்ல விஷயம் தானே, நமக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. மீண்டும் ஒரு உண்மையான பதிவு, பழமொழி ஆகட்டும் இல்லை முன்னோர் சொன்ன விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் நம்ம பதிவில் தொடர்ந்து கொண்டு வருவோம். சந்திப்போம், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.